வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க வந்து எங்க மை கார்டன் இன் மை கார்டன் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திருந்தீங்க. இப்போ நாங்க செகண்ட் பார்ட் பார்க்க போறீங்க. இப்போ பழசெல்லாம் இப்படி வளர்ந்துருக்குன்னு நீங்க பார்க்க போறீங்க. கொஞ்சம் அப்படி அந்த சைடு விட்டு பாருங்க. அத்தி செடி பாருங்க, மூணு அத்தி காய் இருக்கு. இனிதான் பழுக்கும். அவரை செடி பாருங்க, எவ்வளவு பெருசா அழகா இருக்குது. முழுசா வளரல. கொய்யாக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு குட்டியா இருக்கும் போதே, எவ்வளவு குட்டி அழகான கொய்யாக்கா இருக்குன்னு. குட்டி கொய்யாக்கா, பேபி கொய்யாக்கா. வீட்டில் குழம்பு வச்சு பொரிச்சு சாப்பிட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கும். அது கூட எங்க தோட்டத்துல இருக்கு. நான் இதை தொடணும்னு விரும்பல, ஏன்னா எதுவும் ஆறக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. கோல்டன் பெரி இதெல்லாம் ஆன்லைன்ல ரொம்ப விலை கூடுதல். ஆனா எங்கள்கிட்ட நாங்க சூப்பரா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது நியூட்ரிஷன் ஆனது பாருங்க. கழுத வந்து திருப்பியும் வந்துடுச்சு. இத கூட விட்டு வைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எனக்கு இந்த செடி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது நம்ம வந்து இது வந்து கோல்டன் கலர்ல வந்துடுச்சுன்னா இது வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதே மாதிரி கோல்டன் கலர்ல நீங்க அதை வெடிக்க வச்சீங்கன்னா டும்னு வெடிக்கும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காணிக்கிறேன். இங்க பாருங்களேன், இது என்ன கலர்ல இருக்குன்னு பார்க்கலாம். கிரீன் கலர்ல இருக்கு. இப்போ பாருங்க, இப்படி ஒரு முத்து இருக்கும் உள்ள. நம்ம பிடுங்கிக்கணும், பார்த்துக்கோங்க. அடம்னு வெடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? பார்த்தீங்களா எல்லாம் அழகாக வெடிச்சிச்சுன்னு. ஃப்ரூட் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் பார்த்துருக்கீங்களா? இதோ இருக்கு எங்களோட பேஷன் ஃப்ரூட். இதை நாங்கள் கூடாற மாதிரி அமைச்சு வச்சிருக்கோம். எப்போ வேணுமோ அப்போ எங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இதில் வந்து உட்காந்துருக்கோம். அதே மாதிரி அதில் காய் இதோ இருக்கு. இதே நீ மஞ்ச கலர்ல வந்தோடனே நம்ம ஜூஸ் போட்டு மடக் மடக் மடக்கி குடிச்சிடலாம். இது ஒரு டேஞ்சரஸான கருவி. ஏன்னா இதுல நம்ம வந்து எலி பிடிக்கணும். இங்க வந்து பாருங்க, ஒருத்தங்க ஒரு கெஸ்ட் நம்மளுக்காக வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு வந்து பாருங்களேன், மிஸ்டர் ஓனான் வந்திருக்காங்க. பாருங்க மிஸ்டர் ஓனான் வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒத்த கண்பாடு பார்க்காத ஓனான். இவருக்கு நம்ம எல்லாம் எங்க கிளையரை பார்க்கும் போது எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு பாருங்களேன். லோட் பண்றோம் பாரு. இப்ப நாங்க புதுசா பண்ணிட்டோம், எல்லாம் அழகாயிடுச்சு. இதுல நம்ம முதல்ல அப்படி சொல்லலாம், அழகான மீன்கள் எல்லாம் இப்ப இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மாதுளை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்பதான் பூவெல்லாம் இருக்கு. ஒண்ணு மட்டும் கொஞ்சம் பழமாவற ஸ்டேஜ்ல தான் இருக்கு, இன்னும் பழமாகல. இத நான் எப்படி கூட போறேன், நம்ம அதுல குழந்தை. தோட்டத்துக்கு வந்து எப்படி கடையில புடுங்கலாம்னு பாக்கலாம் வாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கடையில தோட்டம். இனி இதெல்லாம் புடுங்கி ஆஞ்சி காணிப்பாங்க. பாருங்க கடலை இதோ ஆயிராங்க. பாருங்க கொட்டி போட்டிருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த செடியில இருந்து அந்த கடலை பிரிச்சு எடுக்கிறாங்க. பாருங்க தட்டி இருக்கிறாங்க, அத்தானாவே பிரிஞ்சு வந்துருது. பாருங்க
கடலை எப்படி குமிச்சு போட்டிருக்காங்கன்னு இனி இதை அவிச்சு சாப்பிட வேண்டியதுதான். வாங்க சாப்பிடலாம். எங்க தோட்டத்துல செவன் சிஸ்டர் முட்டைய பாருங்க, கூடும் கட்டி வச்சிருக்கு, முட்டையும் பண்ணி வச்சிருக்கு. முட்டையில மூணு முட்டைகள் இருக்கு. நம்ம அப்படியே பழத்துல பாக்குற மாதிரியே அழகா டிசைன் மாதிரி வச்சிருக்கு. பச்சை கலர்ல இருக்கு. இதுதான் கரும்பு பாருங்க, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சுகர் கேன் கரும்பு. இல்ல ஷார்ப்பான முள்கள்லாம் நாங்க வந்ததுமே எங்க தாத்தா எங்களுக்காக கிழங்கு புடுங்கி தாரங்க. இத நம்ம மீன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க தோட்டத்துக்கு இல்லைங்க. எங்க தோட்டத்துல நம்ம பறிக்கிற அளவுக்கு ட்ரம்ஸ்டிக் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய பப்பக்கா இருக்கு, பப்பாளி பாருங்க நிறைய இருக்கு. சின்ன கால்வாய் ஆறு இருக்கு. இந்த ஆறுல நிறைய மீன் இருக்கு. அந்த மீன்ல நம்ம காலை கொண்டு கொடுத்தா ஃபிஷ் பா பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வேற பண்ணிட்டு இருக்கு, ரொம்ப கிச்சில கிச்சில. என்ன பாருங்களா, ஒரு மீன் இருக்கு. இதுவும் இருக்கு பாருங்க, நிறைய குட்டி. இங்க பாருங்க. வந்ததும் நாங்க தவுன் வெட்டி சாப்பிட்டோம். இப்ப எங்க தாத்தா வெட்டிட்டு இருக்காங்க. இப்ப நான் எடுத்துட்டு சாப்பிட போறேன்.